வணக்கம், நான் உங்க சூர்யா. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி போறோம். பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடம் நான் வந்து விளாக் பண்ணவே இல்லை. சரி, அது இன்னைக்கு போற விளாக்ல வந்து கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்ப கிளம்பிருக்கோம். இப்போ யார் யார் போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு ஜானும் தான் போறோம். அங்கதான் நின்றுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ல, அங்கதான் நின்றுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மோட்டோ விளாக்கோட கண்டினியூ பண்ணுறாங்க. வாங்க பாண்டிச்சேரி. அண்ட் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தாலும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் நீங்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. வாங்க மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுங்க. தண்டர் ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருவான்மியூர் தாண்டி ஆஹா போலீஸ் பிடிக்கிறாங்களா. போலீஸ் பிடிக்கிறாங்கடோ. கேட்டால் சொல்ல வேண்டியதா சார், மோட்டோ வ்ளாக் சார், யூடியூப் சார். அது கேட்பாங்க எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இல்லை அவங்களுக்கு தனியா தனி ஸ்பாட்ரா, அவங்க எப்படி வேணா போகலாம், இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம். ஆனால் ஆனால் ஒன் வே டா ஜான், ஒன் வே பண்ணிட்டாங்க. ஆமாம், நண்ட ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோங்க ஈசிஆர் ரூட்டில். இங்கே ஒன் வே பண்ணிட்டுருக்காங்க போல் இந்த ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க எல்லோரும், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏதோ ஒரு 10-15 பேர் தான் நான் நினச்சேன் சைக்கிளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கோம், எங்கள் பின்னாடி ஒரு 10-15 பேர் வராங்க. அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்துனே இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. என்னன்னு தெரில, யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. இது கவர்மெண்ட்டே பண்ணுதா என்னன்னு தெரில. ஒருவேளை அதனால மேபி இந்த ரூட் திருப்பி இருக்கலாம். இந்த ஜாக்கிங்லாம் போவாங்க நிறைய பேர் மார்னிங்கில், அவங்களுக்காக திருப்பி விடுவாங்க. ஆனால் எப்படி ஈஸியாக சைடில் எப்படி இப்படிலாம் திருப்புவாங்க, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, நல்லாயிருக்கு. இவ்வளோ காலெலாம் வந்து இந்த மாதிரி லாங்லாம் போனோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மார்னிங்கில் கிளம்பி, அதுவும் நம்ம ஏன் இப்போ பாண்டிச்சேரி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில ரெண்டு மூணு இடம் வந்து நான் கவரே பண்ணலை. அதுவும் நான் லாஸ்ட் டைம் நான் வரும்போது யோசித்தேன், இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக நம்ம கிறிஸ்மஸ் டைமில் தான் போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 17 டேட்டு, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 17ஆ, ஆமாம் 17 இன்றைக்கி டேட்டு. நான் உங்களுக்கு 18 இல்லை 19 இந்த வீடியோ போடுவேன். ஏன்னா ஆர்ஏ ஃபால்ஸ் வந்து போயிட்டு வந்தேன் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோவும் ஒன்று இருக்குது, அதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா பாண்டிச்சேரி அப்லோட் பண்ணுவோம். பாட்டு சவுண்டு கேட்குதா, வேறு யாரும் இல்லை ஜான் தான். ஜான் ஒரே இசையில் அப்படியே முழுகி இருக்கு. அதுவும் தமிழ் பாட்டெலாம் பாட மாட்டார் அவர், ஒன்லி இங்கிலீஷ் பாட்டு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பாண்டிச்சேரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் குட்டி யூஎஸ்னு சொல்லிட்டுருப்பேன். ஆனால் அது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸா என்னமோ சொல்லுவாங்க, ஆமாம் சம்திங் என்னமோ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்லாமல் நான் லூஸு மாதிரி குட்டி யூஎஸ்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் யூஎஸ்ஏ போனதில்லை, அதனால தான் நான் அப்படி தெரியாமல் சொல்லிட்டேன். தண்டர் ஸ்குவாட், நீங்கள் எங்கே போனாலும் எப்போவுமே சேஃப்டியாக போங்க. மறக்காமல் சப்போஸ் நீங்கள் ஈசிஆர் சைடோ திருவான்மியூர் சைடோ வரீங்க, இந்த மாதிரி சைட்லாம் வரீங்க, இது பைபாஸ் ரூட்டில் வந்து ரீச் ஆகிடும் கொஞ்ச நேரத்துலேயே. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டு போங்க. ஏன்னா அதான் ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, முன்னாடி ஒன்றுமே தெரில. சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டு போனீங்கன்னா ரொம்ப உஷாராக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் கை கால் எதுவும் அடிபடாமல் இருக்கும். நான் வர வழியிலேயே நான் நினச்சேன் ஏதோ ஒன்று மறந்துட்டோன்னு, வேறு ஒன்றும் இல்லைங்க, அது நீ பேட் தான். நீ பேடை நான் அப்படியே விட்டே வந்துட்டேங்க. நான் ஃபஸ்ட்டே போட்டு வரணும்னு நினச்சேன், நீ பேடை மறந்தே போயிட்டேங்க. நீ பேட் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேங்க. சரி விடுங்க, அதான் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க அது, என்னடா நீ பேடு விட்டு வந்துட்டோமே, நீ பேடு விட்டு வந்துட்டோமே. வருங்க சர்ச்சு,
ஜான் சர்ச்சு நேம் என்ன ஜான் லா நிறைய இருக்குடா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெசன் நகர்லேருந்து ஈஸியர் வரைக்கும் நிறைய சர்ச் இருக்கும். ஏன்னா இங்கே கடற்கரை இருக்குல்ல, கடற்கரை ஓரம் இந்த இந்த ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பீச் தான் ஃபுல்லாக. கடற்கரை ஓரத்தில் நிறைய எப்போவுமே அதிகமாக சர்ச் இருக்கும். அது ஏன்னு தெரியாது. மெயினாக இந்த மீனவர்கள்லாம் அதிகமாக சர்ச் தான் போவாங்க. நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க அதிகமாக ஜீசஸ் தான், ஜீசஸ் அண்ட் மேரி மாதா அவங்கள தான் கும்பிடுவாங்க. அதனாலே கடற்கரை ஓரத்தில் அதிகமாக சர்ச் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் சூப்பர் தெரியுமா, கடற்கரை ஓரத்தில் சர்ச்சு அதெல்லாம் அழகாக இருக்கும். அந்த ஸ்பாட் அண்ட் ஆரிய ஃபால்ஸ் வந்து ஆரிய ஃபால்ஸை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ஆரிய ஃபால்ஸ் ட்ராவலிங்கு சரியான ட்ராவலிங்க, என்னால் மறக்கவே முடியாது. ஃபுல்லாக ஒரே பனிங்க, சாம பனி சுற்றி 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 ஒரே பனி தான். அப்படியே அங்கங்கங்கங்க இருக்குது, கண்ணே தெரில. முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு முதக்கொண்டு எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. ஏன்னா அந்த அந்த லெவலில் இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே, அவ்வளோ பனி. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கரை பீச் தாண்டி போயிட்டுருக்கோம். அக்கரை பீச்சு வந்தாலே எனக்கு எங்களோட சித்தியோட ஞாபகம் வந்துடும். அவங்களோட அஸ்தி வந்து நான் இங்கே தான் கரைச்சேன். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட அஸ்தி வந்து இங்கே தான் கரைச்சோம். எனக்கு இங்கே வந்தோடனே எனக்கு எங்கள் சித்தி ஞாபகம் வந்துச்சுங்க. அக்கரை தாண்டி போயிட்டுருக்கோம். பனையூர் போயிருக்கு, பனையூர்கிட்ட வரப்போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஓகே தண்டா ஸ்காட், நம்ம பாட்டு போவோம். எதுவும் பழசை பற்றி நினைக்கணும், நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்கணும். அடுத்தடுத்து எல்லாமே தண்டா ஸ்குவாட். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து ஆச்சி காடோ என்னமோ போட்டுருந்துச்சு, ஆச்சி காடோ என்னமோ சம்திங் போட்டுருந்துச்சு. ஆமாம், ஆச்சி காடு என்னமோ இடம் பேர் சரியாக படிக்கல, பட் ஆனால் ஆச்சி காடுன்னு தான் போட்டுருந்துச்சு. அந்த இடத்துல தான் இருக்கோம். இன்னும் வந்து சரியாக இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது தண்டா ஸ்குவாட். சூப்பராக இருக்கு பார்த்தீங்க, இங்கே மரம் இங்கே மரம் சூப்பராக இருக்கு. இந்த வாட்டியும் ஆடியோலாம் கரெக்டாகாமல் வரணும்னு நினைக்கிறேன். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய ஃபால்ஸ் வந்து போட்டிருந்தேன் ஸ்குவாட். அது எடிட்டிங்கு இன்னும் ப்ராசஸிங் இன்னும் முடியாமல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த மைக்கே வேலை செய்யலைங்க. அந்த மைக் வேலை செய்யாததுனால தான் அந்த மாதிரி இருக்குது போல். மைக் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு பேசிட்டு அந்த நம்ம இப்போ கரண்ட்டில் பேசுறது தாங்க சூப்பராக இருக்கும். கரண்ட்டில் பேசும்போது தான் நல்லாயிருக்கும். வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் தராத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாய்ஸ் ஓவர் தர தேவையில்ல, ஏன்னா நல்லா தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்பாட். தண்டா ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுங்காச்சாவடியில் தாங்க இருக்கோம். இப்போ தண்டா ஸ்குவாட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுங்காச்சாவடியில் தான் இருக்கோம். இது டோல்கேட்டான்னு தெரில, பட் ஆனால் டோல்கேட் மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இதுவும் ஒரு சின்னதாக ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒரு டோல்கேட் இருக்குது. சுங்காச்சாவடியில் இருக்கோம். ஐயோ காமெடி பண்ணானே ஜான்.
தண்டஸ்கார் ஒன்றும் பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கு. ஜான் வேற பாட்டு பாடி ஒரே கொடுமை பத்துறாங்க. ஆச்சா, இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். லாக் பண்ணுறேன். தண்டஸ்காட் பாண்டிச்சேரி வந்துட்டோம். கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்கு உள்ளே போகிற வரைக்கும். எஸ் பாண்டிச்சேரி தண்டஸ்காட் உள்ளே வந்தாச்சு. பாண்டிச்சேரி உள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போக வேண்டியது இருக்கு. ஒரு உள்ள பாண்டிச்சேரினாலே நிறைய பேர் அந்த சரக்கு 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 அது இருக்குதா, எப்போவுமே அதுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் தாண்டி ஒன்று ஸ்ட்ரீட் உள்ளே முனையிலேயே இருக்கும், நிறைய பிளேஸ்லேயே இருக்கும், பக்கத்தில் பக்கத்துலலாம் இருக்குங்க, அவ்வளோ பிளேஸ் இருக்கும். நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் வந்து போயிருந்தோம், அங்கே சரக்குலாம் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் ஒரே ஒரு சரக்கு பாட்டில் சின்னதாக ஒன்று வாங்கிக்கினேன் ஒரு ஞாபகார்த்தமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு எதாவது திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன், பட் ஆனால் வாங்காமலே வந்துட்டேங்க. ஏன்னா அப்போ வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அந்த ஸ்காட் பீச் கிட்ட நான் வந்த உடனே உங்களுக்கு விளாக் பண்ண கண்டினியூ பண்ணுறேங்க. தண்ட சார் நம்ம கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க. ஆமாம், தண்ட ஸ்கொயர் ரூமுக்கு நம்ம இப்போ தான் ரீச் பண்ணோம். ரொம்ப நேரமாக தேடி 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 கிடைக்கவே இல்லை ரூமு, இப்போ தான் கிடச்சிச்சு. ஜான் பத்துறது தான் ரூம் வந்து ரொம்ப நேரம் அலைஞ்சாங்க. அப்புறம் பார்த்தா போன வாட்டி நான் இந்த இதே ரெசிடென்சிக்கு தான் வந்திருந்தேன் போன வாட்டியும். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து புக்கிங் இருக்காது, மேபி நீங்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆன்லைன் புக்கிங் வேறு பண்ணோம். நைட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஓகே தண்டர் ஸ்காட், அதுக்கப்புறம் ஈவினிங் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ப்ளாக் வந்து உங்களுக்கு போடுறேன். அப்புறம் இது ஒரு நிமிஷம். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாண்டிச்சேரி வந்தாச்சு, அது ட்ராவல் இருக்கும் இந்த வீடியோ போடுவேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பாட்டு என்னென்னு நான் ஒன்றும் டிசைட் பண்ணல, இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். எங்கே போகணுன்றது வந்து இனிமேல் தான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி விளாக் போடுவேன். ஓகே தண்டர் ஸ்காட், எல்லோரும் எங்கே போனாலும் வெளியே போனீங்கன்னா பார்த்து பத்திரமா போங்க, சேஃபாக போங்க, அண்ட் ஹெல்மெட் போட்டு போங்க. நான் இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன், மறந்தே போயிட்டேன். ஒரு இடத்துல ஹெல்மெட் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த பாண்டிச்சேரியில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க, பட் அந்த போலீஸ் வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்படியோ நாங்கள் சொன்னோம், புரியவே இல்லை. அதுவும் பக்கத்துலேயே தான் இருந்தோம், என்ன சொல்கிறது, ஒரு 50 மீட்டர் இருக்கும். 50 மீட்டருக்குள்ளே தான் நாங்கள் ஹெல்மெட்டை கட்டிட்டு நாங்கள் வண்டியில் வந்துட்டுருந்தோம். பார்த்தா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும், நாங்கள் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. வெளியூர்லேருந்து வரீங்களா? ஆமாம் சார், சென்னையிலேருந்து வரோம். ஆனால் நாங்கள் உங்களை விட மாட்டோம், நீங்கள் கட்டிட்டு தான் போகணும், இல்லைன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் வண்டியை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாட்டிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2000 ரூபான்னாங்க. அப்புறம் இதில் காமெடியாக இருந்தாங்க, ஃபைனு சொன்னால் ஃபைன் போட்டுருந்தோம்ல, அவங்க என்ன சொன்னாங்க, 2000 ரூபான்னாங்க. அப்புறம் 1500 ரூபான்னாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி ஓகே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. காசு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஆனாலும் வாங்கிடுவாங்க, தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். இவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா இப்படி தாங்க இருக்கணும். ஓகேவா? ஓகே, பார்த்து எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா இருப்போங்க, சேஃபாக போங்க. லவ் யூ ஆல், சேர்ஸ், பாய். தண்டர் ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் கிட்டே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மெரினா பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கேயும் ஒரு மெரினா பீச் இருக்குங்க. இங்கே தண்டர் ஸ்குவாட் நம்ம இப்போ மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். பாண்டிச்சேரி மெரினா பீச்சு, அங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ், அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த பக்கம் வந்து கேமல் ரைடு, அப்புறம் அந்த சைடில் ஆஃப் ரைடு இருக்குது, அப்புறம் இங்கே சின்ன சின்ன பசங்களுக்கெலாம் ரைடு இருக்குது. அதான் இந்த
பீச் மண்ணில் வந்து ஓட்டுவாங்கள பைக் மாதிரி, அதெல்லாம் அந்த ரைடெலாம் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீம் பார்க் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல, அது கிட்ட போயிட்டு வேணால் நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க. நம்ம அந்த ஏஞ்சல் சர்ச் உள்ளே தான் இருக்கோம். உள்ள பார்த்திங்கன்னா செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வர்ற மாதிரி இருக்குங்க. தண்டர் ஸ்கோட் எல்லாம் இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்களா லைட்டிங்லாம் சும்மா பல்லமாக இருக்குதுங்க.